ஹாய் நண்பாஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. திஸ் இஸ் ஆன் ஃபேண்டசி வித் கோபி. அதாவது இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச்சுக்கான ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் விசஸ் நியூசிலாந்து ரெண்டாவது ஓடிஐ மேட்ச்சுக்கான டீம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சை பொறுத்தளவு ரைன் அஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா மேட்சை ரெசியூம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஐ திங்க் 150 என்னமோ சம்திங் என்னமோ அடிச்சிருந்தாங்க. திரும்பியும் பார்த்தீங்கன்னா ரைன் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாட்டம் மேட்சை பண்ணிட்டாங்க. பட் எனிவே நீங்கள் எடுத்தீங்கன்னாவே சிறும் சில பல கேம்ஸ், அதாவது ஏஷியன் கேம்ஸாக இருக்கட்டும் அண்ட் இங்கிலாண்டில் நடக்கக்கூடிய அந்த இங்கிலாந்து விசஸ் அயர்லாந்து அந்த மேட்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைன் வந்து பார்த்திங்கன்னா குறுக்க வரனால ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகுது அப்படிங்களா மேட்சை பொறுத்தளவு. நம்ம ட்ரீம் 11 வாய்ஸ் பார்த்தாலுமே சரி, ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாதி ஓவர்ஸ் விளாட முடியாமல் போயிருது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சேசிங் பண்ண முடியாமல் போயிருது. அதனால் இந்த ஒரு மந்த் அந்த இந்த ஒரு வெதர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரைன் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவும் இந்த ரெண்டாவது ஓடிய மேட்ச்லேயும் ரைன் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள் ஹைலி சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வெதர் கண்டிஷன், அதாவது பார்த்தோன்னா இந்த ஒரு மேட்ச்சில் பர்டிகுலர்லி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற டைமில், அதாவது நம்ம நேரப்படி 1:30 மேட்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது, அந்த நேரத்தில் மழை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால் மேட்சை பொறுத்தளவு ஓவர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபார் அது ஆஃப்டர் த ரைன் வந்தால் தான் நமக்கு அந்த ஒரு விஷயம் தெரியும். பட் பிஃபோர் த மேட்ச் நம்ம டீம் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது, இந்த ரெண்டாவது ஓடிஐ மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர் 2023 1:30 மேட்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது. நெக்ஸ்ட் மேட்ச் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் தான். அதாவது ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச் எந்த வென்யூ எந்த இடமும் சொல்லியிருந்தோமோ சேம் அதே இடத்துல தான் மேட்ச் நடக்க போகுது. ஸ்ரீ பங்கனா கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் தாக்காவில் மேட்சை பொறுத்தளவு நடக்குது. இந்த பிச் அப்படின்னு எடுத்துனா பிச் எடுத்தது ஸ்ரீ பங்களா நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஜென்ரலி ஃபேவர் ஃபார் த ஸ்பின்னர்ஸ், ஸ்பின்னருக்கு நல்லா இருக்குது, ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் எடுக்கலாம். ஸோ த பேட்டர் வில் பி லுக் த ஸ்டே பேஷன் அண்ட் ஆர்டர் டு போஸ்ட் ஏ ரெஸ்பான்சிபிள் டோட்டர். அதாவது பேட்ஸ்மேன் வந்தோன்னா கச்சாமிச்சானு ரன்ஸ் அப்படிங்கிறது அடிக்க முடியாது, மற்ற பிச்சு மட்டும் இந்த பிச்சில் அடிக்க முடியாது, கொஞ்சம் செட்டில் ஆகணும். ப்ளஸ் அவங்களோட டெம்பரமெண்ட், அதாவது அவங்களோட கண்ட்ரோல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். எடுத்தோன்னா ரன்ஸ் அப்படிங்கிறது ஷோராக அடிக்க முடியாது, கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் ஒரு 10-15 ஓவர் தாண்டினதுக்கப்புறம் மேபி கொஞ்சம் ரன்ஸ் அடித்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான டோட்டல் அப்படிங்கிறது போடலாங்கிறாங்க. ஹென்ஸ் தி ரொம்ப முக்கியமானது பவுலிங் ஃபஸ்ட்டு வின்னிங் த டாஸ், அதாவது எந்த கேப்டன் வந்து டாஸ் வின் பண்ணாலுமே சரி, பங்களாதேஷ் சைடு இருக்கக்கூடிய லிட்டன் தாஸாக இருக்கட்டும் அல்லது நியூசிலாந்து சைடு இருக்கக்கூடிய கேப்டன் லாக்கி ஃபெர்குசனாக இருக்கட்டும், ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா டாஸை வின் பண்ணாலும் பவுலிங் ஃபஸ்ட்டு தான் சூஸ் பண்ணுவாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங் போகிற டீமுக்கு அட்வான்டேஜ் ரொம்பவுமே இருக்குது. அதனால் இந்த ஒரு கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் வைஸும் பார்க்கும்பொழுது பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுற டீமோட செகண்ட் பண்ணுற டீம் கொஞ்சம் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் 39 ஓடிஐ மேட்ச் விளையாண்டுருக்காங்க ரெண்டு டீமுமே. இதில் நீங்கள் பங்களாதேஷ் டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மேட்ச் தான், ஜஸ்ட் ஒரு 10 கேம் தான் வின் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து 28 கேம் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ரிசல்ட் இதே மாட்ட தான், அந்த லாஸ்ட் ஒன் கேமே சொல்லலாம், அது மட்டும் தான் அந்த ஒரு மேட்ச் மட்டும் அந்த மேட்ச் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால் 10 மேட்ச் பங்களாதேஷ், 28 மேட்ச் நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமுமே கூட பங்களாதேஷ்க்கு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா நல்லா தெரியும் நியூசிலாந்து ஒரு பெஸ்ட்டு சைடு அப்படிங்கும்போது கட்டாயம் அந்த சைடு நிறைய கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் இதில் புரிஞ்சக்கூடிய விஷயம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முந்தின ரெக்கார்ட்ஸ், அதாவது ஓவரால் நடந்த மேட்ச். பட் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் டீம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹோம் கண்டிஷனில் ஆஸ்திரேலியாவையும் சரி அல்லது இந்தியாவையும் சரி சீரியஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஹோம் கண்டிஷனில் இப்போ கரண்டாக நல்ல பர்சன்டேஜ், அதாவது நல்ல வின்னிங் வாய்ப்புகள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ஹோம் கண்டிஷனில் அவங்கள போய் அடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால் அட்வான்டேஜ் நம்ம நியூசிலாந்து சைடுன்னு சொல்ல முடியாது அல்லது பங்களாதேஷ் சைடும் சொல்ல முடியாது, 50-50 சான்ஸ் தான். ஏன்னா நியூசிலாந்து சைடும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு பேட்டிங் அப்படிங்கிறது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பங்களாதேஷ் சைடும் பார்த்தீங்கன்னா சகிப் லசன் மிஸ்டர் ரஹீம் விக்கெட் கீப்பர் சில இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் அந்த சைடும் இல்லை. அதனால் மேட்ச் அப்படிங்கிறது 50-50 ஆப்ஷனாக தான் பார்க்கணும். ஒன் சைடட் கேமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி தான். அண்ட் இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 அண்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 தான். பட் என்ன தான் இருந்தாலும் பேட்டிங் ஃபஸ்ட்டு வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 46, பேட்டிங் செகண்ட் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 54% இருக்குது. என்ன தான் ஆவரேஜ் ஸ்கோர் செகண்ட் பேட்டிங்கில் கம்மியாக இருந்தாலும் சேஸிங் பண்ணுற டீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் டோட்டல் இந்த ஒரு கிரவுண்டில் சேஸ் பண்ணிருக்கக்கூடிய டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330, செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் 330 அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் டோட்டலையும் சேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய விக்கெட் ரேஷியோ ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்பின்னர் வந்து
நிறைய விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு. பட் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த இடத்துல விக்கெட் வேல்யூ இந்த ஒரு பிச் கண்டிஷன் அண்ட் வெதர் கண்டிஷனை வச்சு நம்ம சொல்லலாம். அதாவது மழை வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்பொழுது ஸ்பின்னருக்கான டேன் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஃபார் இந்த இடத்துல ஸ்பின்னர் பவுலர்ஸ் 48% ஃபாஸ்டர் பவுலர்ஸ் 52% விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஃபாஸ்டர் பவுலர்ஸை ட்ராப் பண்ணாதீங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் பவுலர் ட்ரெண்ட் போல்ட்டு இந்த மாட்ட சில பவுலர்ஸ் ஒரு முஸ்தபிசூர் ரஹீம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் இந்த மாதம் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் மேலேயும் நம்மளோட கண் இருக்கும். ஏன்னா ஃபாஸ்டர் பவுலர்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கிரவுண்டில். ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் இருக்கும் தான். அந்த மிடில் ஓவர்ஸ் வரும்போது தான் நஷீம் அகமது பார்த்தோம் லாஸ்ட் ஒன் கேம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நியூசிலாந்து பண்ணும்போது முஸ்தபிசூர் ரஹீம் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு சோலையா அண்ட் நஷீம் அகமது 2 விக்கெட் என்னமோ பிக் பண்ணி கொடுத்தாரு. அதனால் ஸ்பின்னருக்கும் அசிஸ்ட் இருக்கும். சேம் டைம் பார்க்கும்போது ஃபாஸ்டர் பவுலர்ஸ்மே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர்த்தையுமே கலந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் நியூசிலாந்து டீமோட ப்ராபபிள் லைன் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடியில் ஃபர்ஸ்ட் ஓடியில் எந்த ஒரு டீம் பார்த்தோமோ சேம் அதே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஹைலி சான்ஸு. லிட்டன் தாஸ் அண்ட் தமீம் இக்பால் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ் தான் அண்ட் டன்சீடு ஹசன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அண்ட் சௌமியா சர்க்கார் ரிட்டன் கொண்டு வந்துருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஏஷியா கப்பில் கூட அவரை கொண்டு வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்தாகவே ப்ளே பண்ணல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க சௌமியா சர்கார் அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2-ஹிட் ஹரிடி மெஹமுதுல் அவரும் அப்படி தான். எப்படி ஒரு சௌமியா சர்கார் சொன்னோன்னா சேம் இவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 மந்த் விளையாடல. சௌமியா சர்கரோட கொஞ்சம் என்ன சொல்கிறது அவர் வந்து ரொம்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கமே சொல்லிடலாம். பட் மெஹமுதுல்லா ஒரு 4-5 மந்த்தாக விளையாடவே இல்லை ஓடிஐ கிரிக்கெட் அண்ட் தென் நேஷனல் சைடும் பெருசாக ப்ளே பண்ணல. அண்ட் நியூரல் ஹசன் மெகதி ஹஷன் நஷீம் அகமது முஸ்தபிசூர் ரஹீம் அண்ட் டன்சீட் ஷகிப். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ப்ராபபிள் லைன் அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் தான் நம்ம இருக்குன்னு சொல்ல முடியும். பட் இவங்க தான் இந்த மேட்ச்சில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஷுவராக சொல்ல முடியாது. ஆஃப்டர் த டாஸ் நமக்கு தெரியும். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிளியராக லைன் அப் கிடச்சிரும் டாஸ் போட்டு அப்படிங்கிறனால ஃபைனலாக நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. இப்போ பவுலிங் என்னவா இருக்கும், யார் எத்தனை ஓவர்ஸ் போடுவாங்க, அந்த நியூ பாலில் யார் போடுவா அண்ட் மிடில் ஓவர்ஸில் யார் போடுவா அண்ட் டெத் ஓவர்ஸில் யார் போடுவா அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு பவுலிங் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த பவுலர்ஸ் எந்த இடத்துல போடுறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக அந்த பவுலிங்கை பர்ஃபெக்டாக பிக் பண்ண முடியும் கரெக்டாக. அதனால் எந்தெந்த பவுலர்ஸ் எந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்தாலுமே எந்த பவுலர்ஸ் எந்த இடத்துல ஓவர்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பங்களாதேஷ் சைடு அப்படின்னு எடுத்திங்கன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் இவரை பொறுத்தல வந்து பார்த்திங்கன்னா நியூ பாலில் கட்டாயம் 5 போடுவார். இவர் வந்து நியூ பாலில் 5 அண்ட் டெத் ஓவர்ஸில் 5 நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இவர் ரன்ஸ் அதிகமாக கொடுத்தாலுமே 10 ஓவர் ஷுவராக போட்டுருவார். அண்ட் நஷீம் அகமது சொல்லவே தேவையில்லை, அவராலையும் 10 ஓவர் போட முடியும். டாமினேஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ சமீபமாக எடுத்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்தாகவே எக்கச்சக்கமான விக்கெட் T20 இருக்கட்டும் அண்ட் டெஸ்ட் ஃபார்மேட் அண்ட் ஓடிஐ ஃபார்மேட் கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஹோம் கண்டிஷனில் அவரோட ரெக்கார்ட் சூப்பராகவே இருந்திருக்கு. அதனால் நஷீம் அகமதுகிட்டருந்து ஷுவராக விக்கெட் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்கும் அவரால் ஆட முடியும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறனால மேலேயும் சில கேம்ஸ் ப்ளே பண்ண வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் டாப்பில் வரும்போது ரன்ஸும் அடிப்பார். ஒரு 25 ரன் அந்த லோயர் ஆர்டரில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஒரு விக்கெட் ஒரு 2-3 எடுத்தால் கூட நமக்கு ஒரு 100 பாயிண்ட் ஆவரேஜாக நம்ம நஷீம் அகமதுகிட்ட எதிர்பார்க்கலாம். அவர் 10 ஓவர் போடுவார். அண்ட் மெகதி ஹஷன் மிரேஜ் இல்லை மெகதி ஹஷன் இவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர் இவரும் 10 ஓவர் போடுவார். ஸ்பின்னராக இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே 10-10 ஓவர் போட்டுருவாங்க. அண்ட் முஸ்தபிசூர் ரஹ்மான் அவரும் 10-30 ஓவர் டோட்டலாக தெரிஞ்சு போச்சு. இதில் முஸ்தபிசூர் ரஹ்மான் நியூ பாலில் 5 அண்ட் டெத் ஓவர்ஸில் 5 நஷீம் அகமது மிடில் ஓவர்ஸில் வருவார். மிடில் ஓவர்ஸ்லேயே 10 கால்குலேஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் மெகதி ஹஷன் அவர் மிடில் ஓவர்ஸில் போடுவார். அண்ட் தென் டன்சீப் ஷகிப் இவர் பார்த்தீங்கன்னா நியூ பாலில் மேக்ஸிமம் ஒரு 5 ஓவர் எப்படி முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு சொன்னோம் அதே மாட்டம் 5 ஓவர் போடுவார். அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுடலாம். ஏன்னா இந்த இடத்துல சௌமியா சர்கார் 5 போட்டே ஆகணும் ஷுவராக. அந்த ஒரு 5th பவுலிங் ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 40 ஓவர் வந்து பார்த்திங்கன்னா மெகதி ஹஷன் 10 நஷீம் அகமது 10 முஸ்தபிசூர் ரஹ்மான் 10 டன்சீப் ஷகிப் 10 மீதி இருக்கக்கூடிய 10 ஓவர் மெகமுதுல்லாட்ட 5 சௌமியா சர்கார்ட்ட 5 ஷுவராக அந்த இடத்துல கேப்டன் போட்டு தான் ஆகணும். வேறு வாய்ப்புகளே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் சௌமியா சர்கார் ஒரு மீடியம் ஃபாஸ்ட் போலர் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் டெத் ஓவர்ஸில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறனால அவர் டெத் ஓவர்ஸில் வச்சுக்கிட்டோம். அண்ட் டன்சீப் ஷகிப்பை நியூ பாலில் ஒரு 5-6 ஓவர் போட்டு மிடில் ஓவர்ஸில் ஒரு 5 ஓவர் தள்ளி விட்ருவாங்க. அண்ட் டெத் ஓவர்ஸில் சௌமியா சர்கார் அண்ட் முஸ்தபிசூர் ரஹ்மான் காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் மெகமுதுல்லா மெகதி ஹஷன் அண்ட் நஷீம் அகமது 3 ஸ்பின்னருமே அந்த மிடில் ஓவர்ஸில் அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு காம்பினேஷன் தான் மேக்ஸிமம் லாஸ்ட் கேம்லேயும் பார்த்தோம் இந்த கேம்லேயும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு ஆர்டர்ஸில் தான் பவுலிங் அப்படிங்கிறது பங்களாதேஷ் சைடு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு கிரவுண்டில் முஸ்தபிசூர் ரஹ்மான் 26 மேட்சில் 51 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படியே டபுள் ஆயிருக்குன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட.
ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஃபாஸ்டர் பவுலர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு ஸ்பின்னர்ஸோட. அதனால் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் ஆல்ரெடி சொன்னோம், அந்த இடத்துல இந்த இடத்துல ப்ரூவன் பண்ணுறாரு முஸ்டபிசூர் ரகுமான். ஹோம் கண்டிஷனில் ஹோம் கிரவுண்டில் 26 மேட்சில் 51 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் கேம்லேயும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் ஃபுல்லாக மேட்ச் கம்ப்ளீட் ஆகலை, மேபி கம்ப்ளீட் ஆயிருந்தால் ஒரு 5-6 விக்கெட், ஒரு 5 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஹைலி சான்ஸ் இருந்துச்சு. அதனால் ஃபாஸ்டர் பவுலர்ஸுக்குமே எந்த அளவுக்கு நம்ம ஸ்பின்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாட்டம் ஃபாஸ்டர் பவுலர்ஸ்க்கும் நம்மளோட டீமில் முக்கியத்துவம் ரொம்பவுமே இருக்கணும். நெக்ஸ்ட் நியூசிலாந்து சைடு அப்படி ப்ராபபிள் லைன் அப் அப்படின்னு பார்த்தோம்னா, லாக்கி ஃபெர்குசன், கேப்டன் வில் யங், ஹென்ரி நிக்கோலஸ், ஃபின் ஏலன், சாட் பவுஸ், ரச்சினா ரவீந்திரா, காலி மெக்குச்சேன், டாம் பிளண்டல், கிளைல் ஜெமிஷன், ட்ரென்ட் போல்ட் அண்ட் தென் இஷோதி தான் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமோட ப்ராபபிள் லைன் அப்புங்களாம். இதில் பொறுத்தளவு வில் யங் அண்ட் ஃபின் ஏலன் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம லைன் அப் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோம், பட் ஆர்டர் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் இறங்குவாங்களோ அந்த ஆர்டரில் கொடுக்கல. வில் யங் அண்ட் ஃபின் ஏலன் ப்ராபபிளி ஓப்பன் பண்ணுவாங்க. ஹென்ரி நிக்கோலஸ் ஒன் டவுனில் இறங்குவார் அண்ட் சாட் பவுஸ் அதுக்கப்புறம் அண்ட் தென் ரச்சினா ரவீந்திரா, காலி மெக்குச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைல் ஜெமிஷன், ட்ரென் போல்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் விளாடுவாங்க. பட் ஓப்பனிங் ஷோராக சொல்லலாம் ஃபின்யல் அண்ட் வின் வில் யங் தான். இல்லை லாஸ்ட் ஒன் கேமில் பார்த்தோம் வில் யங், நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க வில் யங்கை பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தார். அந்த ஒரு இன்னிங்ஸ் நம்ம சொன்னோம்ல எடுத்தோன்னு அடிக்க முடியாது, கொஞ்சம் நல்லா செத்தாகி அப்புறம் ஒரு ரன்ஸ் அடித்தாங்கன்னா ஒரு நல்ல டோட்டல்ஸ் போடலாம் அப்படின்னு இல்லை, அது மாட்ட ஒரு பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வில் யங். பட் ஃபின்யலன் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், அவரோட ஒரே கேம் தான், பால் பை பால் ரன்ஸுக்கு போவார். அப்படிங்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓடி ஃபார்மேட்டுக்கு நான் என்ன பொறுத்தளவு நான் பெருசாக நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா ஓடி ஃபார்மேட்டில் அவரோட ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் போராதான் இருந்திருக்கு. ஏன்னா T20 ஃபார்மேட் அப்படிங்கிறது ஒரு 20 ஓவர் மேட்ச், பால் பை பால் ரன்ஸுக்கு போகலாம், பவர் பிளே அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறனால ரன்ஸ் ஈஸியாக அடிச்சிடுவார். பட் ஓடி ஃபார்மேட்டில் அவர்களால் பெருசாகவும் பண்ண முடியாது. ப்ளஸ் முஸ்டபிசூர் ரகுமான் அவர் நியூ பாலில் ஷோராக அட்டாக் பண்ணார்னா அந்த இடத்துல விக்கெட் தான் விழுகும். அதனால் சோஃபார் இந்த இடத்துல ஃபின்யால் நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஃபெயிலியர் ஆகலாம் அப்படிங்கிற மட்டும் நான் யோசிக்கிறேன். வில் யங் ப்ராபபிளி நமக்கு ஒரு 50-60 ரன்னுக்கு மேலே அடிச்சு கொடுக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த இடத்துல ஃபின்யால் ஷோராக விக்கெட் அப்படிங்கிறது விடுறதுக்கான வாய்ப்புகள் ஹைலி சான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஹென்ரி நிக்கோலஸ், ஹென்ரி நிக்கோலஸ் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அதாவது கேன் வில்லியம்சன் மாட்டம் இந்த மிடில், டாம் லேத்தம், கேன் வில்லியம்சன், டேரில் மிச்சல்லாம் இல்லாதனால ஹென்ரி நிக்கோலஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ப்ளஸ் அவரை பொறுத்தளவு டெஸ்ட் ஃபார்மேட்டில் மோரார்லஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஓடி ஃபார்மேட்டில் என்ன சொல்கிறதுனா அவரோட ரோல் ரொம்பவுமே கிளியர் தான். அதாவது தூக்கிலாம் அடிக்க மாட்டார், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னிங்ஸை பில்ட் பண்ணி போய் ஒரு 50 பாலுக்கு 30 ரன் அல்லது ஒரு 60 பாலுக்கு 40 ரன் இந்த மாட்டம் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். நமக்கு மேக்ஸிமம் ஒரு 50-60 ரன் அடிச்சு கொடுத்துருவார் ஷோராக. அப்படிங்கிறனால அவர் நமக்கு ஷோராக ஓடி ஃபார்மேட்டில் செட் ஆவார், அவரை ஷோராக நம்ம பிக் பண்ணிக்கலாம் நம்மளோட டீமில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாட் பவிஸ், அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், அண்ட் ரச்சினா ரவீந்திராவும் சேம், அண்ட் காலி மெக்குச்சேன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டர்ஸ். அதாவது பெருசாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் இனிமேல் பவுலிங் சூப்பராக பண்ணுவார், ஒரு ஸ்பின்னர் தான். இவர்கிட்ட இருந்து ஒரு 6-7 ஓவர் எதிர்பார்க்குறேன் ஷோராக. இவர் நல்லா பண்ணுவார் பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட், அண்ட் பேட்டிங்கில் ப்ரீவியஸ் கேமில் சான்ஸ் கிடைக்கல, பெருசாக அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல சோஃபார். மேபி இந்த இடத்துல சான்ஸ் கிடச்சிச்சுன்னா பேட்டிங்கில் ஒரு 40 ரன் அண்ட் பவுலிங்கில் ஒரு 2 ஓவர் விக்கெட் ஷோராக எடுத்து கொடுப்பாருன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் ரச்சினா ரவீந்திரா நான் ரொம்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலேன். பட் என்ன ஒரு பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரச்சினா ரவீந்திராவை பொறுத்தளவு லாஸ்ட் ஒன் கேமில் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாலே LBW டக் ஆனார். பட் எனிவே ரன்ஸ் எதிர்பார்க்கலாம், பட் பவுலிங்கில் பெருசாக இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷன் பிளேயர் எல்லாருமே சரி ஸ்பின்னர்ஸை நல்லாவே விளையாடுவாங்க, ஏன்னா அந்த சைடு எக்கச்சக்கமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் ஃபாஸ்ட் பவுலுக்கு அகேன்ஸ்டாக தான் கஷ்டப்படுவாங்க. ப்ளஸ் இந்த கிரவுண்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸ்பின்னர்ஸோடு. அப்படிங்கும்போது ஷோர் அந்த இடத்துல ட்ரென் போல்டு, லாக்கி ஃபெர்குசன் மாட்டம் பிளேஸ்ட்ருந்து நம்ம விக்கெட் அப்படிங்கிறது நிறையவே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓவர்ஸ் யார் எத்தனை போடுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பங்களாதேஷில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நியூசிலாந்து சைடு லாக்கி ஃபெர்குசன் 10 ஓவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மிடில் ஓவர்ஸில் ஒரு 5 போடுவார், அண்ட் டெத்தில் 5 ஓவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு பவுலர்ஸ்க்குமே நான் சொல்கிறேன் எந்த இடத்துல பவுலிங் போடுவாங்கன்னு. லாக்கி ஃபெர்குசன் மிடில் 5 அண்ட் டெத்தில் 5, அண்ட் கீழே பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா கைல் ஜெமிஷன் நியூ பாலில் ஷோராக போடுவார் ஒரு 5 ஓவர். பட் ட்ரென் போல்டு அளவுக்கு அவரால் மூவ்மெண்ட் பண்ண முடியாது, பெருசாக ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் கிடையாது, ஸ்லைட்லி கொஞ்சம் தான் ஸ்விங் அப்படிங்கிறது பண்ணுவார் கைல் ஜெமிஷன். ஏன்னா ஒரு டால் பவுலர் நல்லாவே தெரியும், மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம். பட் அவர் வந்து நியூ பால் 5 அண்ட் மிடில் ஓவர்ஸில் மேக்ஸிமம் 5 போடுறது கொஞ்சம் சந்தேகம் தான், எக்ஸ்பென்சிவாக போனால் ஓவர் கட் ஆகலாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் 10 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. பட் நியூ பாலில் 5 போடுவார் அண்ட் ட்ரென் போல்ட்டு நியூ பாலில் ஒரு 6-7 ஓவர் ஷோராக தள்ளிடுவாங்க. அந்த இடத்துல அவர் தெரியும் என்ன மாட்டம் எஃபெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது ஷோராகவே தெரியும். நியூ பாலில் அவர்கிட்டருந்தும் ஒரு 2-3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அண்ட் இஷோதி மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போடுவார் இஷோதி வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸ், அண்ட் காலி மெக்குச்சேன் மிடில் ஓவர்ஸ், அண்ட் ரச்சினா ரவீந்திரா மிடில் ஓவர்ஸ். அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே மிடில் ஓவர்ஸில் வருவாங்க. ஃபாஸ்டர் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரென் போல்ட்டு நியூ பால் அண்ட் டெத்து, லாக்கி ஃபெர்குசன் மிடில் அண்ட் டெத்து, அண்ட் கைல் ஜெமிஷன்
மிடில் அண்ட் நியூ பால் அப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது. பட் ட்ரெண்ட் பால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் லாக்கி ஃபெர்குசன் இந்த சைடு ரொம்ப முக்கியமான ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கலாம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஸ்மாலிக்ஸ் அண்ட் ஹெட்டு ஹெட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சேஃபஸ்ட் சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி நிக்கோலஸ், மெகதிகேஷன், நஷீம் அகமத் அண்ட் வில் யங். அதாவது நான் சொல்கிறது ரொம்ப சேஃபான ஆப்ஷன் இவங்கெல்லாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லோரும் ஆல்ரவுண்டர்ஸ் நோக்கி தான் போயிருப்பாங்க. அந்த கேப்டன் சான்ஸ் அப்படிங்கும்போது ரச்சினோ ரவீந்திராவுக்கு போயிருப்பாங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ட்ரெண்ட் போல்ட் அல்லது முஸ்டபிசூர் ரஹீமுக்கு மேக்ஸிமம் போயிருப்பாங்க. பட் நான் சொல்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன், அதாவது இந்த கேப்டனில் கொஞ்சம் ரிஸ்கி பட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷனுங்களாம். ஏன்னா எல்லோரும் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸை தாண்டி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளேயர் ஹென்றி நிக்கோலஸ், மெகதிகேஷன், நஷீம் அகமது அட் வில்யங் இவங்களுக்கு கேப்டன் சான்ஸ் கொண்டு போகலாம். பட் எல்லாருமே கொண்டு போகக்கூடிய காமனான கேப்டன்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரிஸ்கி ஆப்ஷன்னா இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர்ஸ், எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம ரிஸ்கி ஆப்ஷனாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆப்ஷன் கேப்டன் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது யாரும் ட்ரை பண்ணாத ஆப்ஷன் அதாவது வைஸ் கேப்டன் வைக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்களா. மேக்ஸிமம் வைஸ் கேப்டன் கூட ஹென்றி நிக்கோலஸ், மெகதிகேஷன், நஷீம் அகமது அண்ட் வில் எங்களுக்கு யோசிப்பாங்க. பட் இந்த இடத்துல இவங்களுக்கு நம்ம கேப்டன் சான்ஸாக ட்ரை பண்ணுறது பெட்டராக பார்க்குறோம். பட் காமனாக ட்ரை பண்ணக்கூடிய ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ஒன்று, மெகதிகேஷன், நஷீம் அகமது, முஸ்டபிசூர் ரஹீம், லாக்கி ஃபெர்குசன், கைல் ஜெமிஷன், ட்வாய் ஹரிடி அண்ட் டமீம் இக்பால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்டன் சான்ஸ். இதில் என்ன நம்ம சில பேச ஒரே ஒரு பிளேயர் மிஸ் அவுட் பண்ணுறோம், ரச்சினா ரவீந்திரா அவரை நம்ம இந்த இடத்துல அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நோட் பண்ணல. அவரும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேப்டன் சான்ஸ் இருப்பார். பட் மேக்ஸிமம் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தென் ரச்சினா ரவீந்திரா, முஸ்டபிசூர் ரஹீம் இவங்க மூணு பேத்துக்குள்ள தான் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது. பட் எனிவே இதை தாண்டி இன்னும் நம்ம டீப்பாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஜிஎலுக்கு போகலாம். பட் சேஃபஸ்ட்டு அதாவது கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கக்கூடிய நாலு பிளேயர் அண்ட் ரிஸ்கி பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 8+1 ரச்சினா ரவீந்திரா இவங்க கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு காம்பினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் லிட்டன் ராஸ் எடுத்திருக்கேன், பேட்டிங்கில் மெஹமதுல்லா, ஹென்றி நிக்கோலஸ் அண்ட் வில்யங், ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சௌமியா சர்கர், ரச்சினா ரவீந்திரா, காலின் மெக்குச்சேன் அண்ட் பவுலர்ஸில் முஸ்தபிசூர் ரஹீம், ட்ரெண்ட் போல்ட் இஷோதி அண்ட் நஷீம் அகமது. இதில் கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டை கொடுத்துருக்கேன் அண்ட் வைஸ் கேப்டனாக முஸ்தபிசூர் ரஹீம். மேக்ஸிமம் இது எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கு ஹையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் போல்ட்டும் அண்ட் செகண்ட் முஸ்தபிசூர் ரஹீம். ஏன்னா பவுலிங்க்கு நல்லா இருக்கும், பவுலர்ஸ் அதிகப்படியான விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேருமே நியூ பால் அண்ட் டெத்தில் போடுறதுனால ஷோராக வந்து அங்கே விக்கெட் கிடச்சிடும். ரெண்டு பேருமே 100+ அந்தமான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறதுனால மேக்ஸிமம் இவங்களுக்கு போயிருக்காங்க. இது வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஒரு டீம். நெக்ஸ்ட் ஒன் டீம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த ரெண்டு டீமில் நீங்கள் எதே வேணுமா ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் ஜிஎல் பேஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக கொடுப்போம் டெலிகிராமில். பட் இப்போ கொடுக்கக்கூடிய டீம்ஸ் நீங்கள் ஆல் லீக்ஸ்க்குமே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டீம் காமனான டீம் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். பட் இதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டீம் இன்னொன்று நான் செகண்ட் டீம் அப்படிங்கிறதும் காமிக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் டீம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி இந்த டீம் உங்களுக்கு பெட்டராக நான் ஃபீல் பண்ணுவேன். அதாவது நான் இன்னைக்கு டீம் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா கட்டாயம் இந்த டீம் தான் எடுத்துகிட்டு போவேன் கேப்டன் வைஸ் கேப்டன். அண்ட் டீமை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கை ஃபஸ்ட்டு பாருங்கள். லாக்கி ஃபெர்குசன் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் 20 ஓவர் சொலையாக இருக்குது. ரெண்டு பேருமே ஃபாஸ்டர் போலர்ஸ் அண்ட் லாக்கி ஃபெர்குசன் 150 அதாவது 150+ போலவர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் 140+ ஸோ ஃபார். நியூ பாலில் ட்ரெண்ட் போல்டு விக்கெட் எடுப்பார் அண்ட் டெத் ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸில் லாக்கி ஃபெர்குசன் எடுத்து கொடுப்பார். ரெண்டு பேருமே ஒரு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா ஒரு 7-8 விக்கெட் கிடைக்கும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைமரி ஸ்பின்னர் அதாவது பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் இஷோதியே பெருசாக யாரும் அதாவது அந்த டீமில் பெருசாக யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. பட் இனிமேல் இஷோதி வந்து பார்த்திங்கன்னா அவே கண்டிஷனில் நல்லா பண்ணக்கூடிய ஒரு லெக் ஸ்பின்னர். இவர்கிட்டருந்து விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் காலி மெக்குச்சேன் ஆல்ரெடி நம்ம சொன்னப்போல தான் டொமஸ்டிக்கில் சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெஷலி இவரோட பவுலிங்கை நான் வெயிட் பண்ணியே பார்த்தாங்க இவர் எத்தனை விக்கெட் எடுக்கிறாருன்னு. இந்த மேட்ச்சில் நம்பி நான் காலி மெக்குச்சேனை ஷோராக வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் வைப்பேன். நெக்ஸ்ட் பங்களாதேஷ் சைட் பார்த்தீங்கன்னா நஷீம் அகமது ஷோராக நம்ம சொன்னப்போல பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே இருக்கும். அண்ட் முஸ்டபிசூர் ரஹீமான் சொல்லவே தேவையில்ல, ரெக்கார்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் சௌமியா சர்கார் அவர்கிட்டையும் பவுலிங் இருக்கும் அண்ட் மெகமதுல்லா இவர்கிட்டையும் இருக்கும். அப்படிங்கும்போது பவுலிங்கை பொறுத்தளவு ரெண்டு சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்டாக எடுத்திருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் என்னையை பொறுத்தளவு ஃபைனலாக நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா பிளேயராக எல்லோரும் எடுத்து போயிருப்பாங்க. பட் கேப்டனாக சௌமியா சர்காரையும் அண்ட் வைஸ் கேப்டனாக காலி மெக்சேனையும் கொஞ்சம் யோசிப்பாங்க, அந்த ரிஸ்க்கை பிக் பண்ணிக்கோம். பட் பேட்டிங்கை பொறுத்தளவு சேமாக தான் இருக்கும். விக்கெட் கீப்பர் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்க லிட்டன் தாஸ் தான். பேட்டிங் கூட ஓரளவுக்கு சேம் பிக்கு தான். பட் இந்த கீழே இருக்கக்கூடிய லாக்கி ஃபெர்குசன், இஷோதி, காலி மெக்சேன் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் தான் நம்மளை தூக்கி கொடுக்கும் அப்படிங்கலாம். ஏன்னா அந்த வின்னிங்கான வாய்ப்புகள் எப்படி வெற்றி சதவீதம் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் வைஸ் கேப்டன்
எனக்கும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேஷன் தான் கிரியேட் பண்ணி நம்மளோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத அதிகமாக்கும் கைஸ். ஓகே கைஸ், அண்ட் ஃபைனல் டீம் எப்பொழுதும் போல டெலிகிராமில் கொடுத்துருவோம், மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டோம். அண்ட் தென் இந்த ஒரு வீடியோ பற்றி எது கமெண்ட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பற்றி பேசுவோம் கைஸ். அது வரையிலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ் கைஸ்.